துரை செந்தில்குமார் டைரக்ஷன்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன கருடன் மூவி பயங்கரமா தியேட்டர்ல ஓடி கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. வேர்ல்டு வைட் 30 crores, தமிழ்நாட்டில் மட்டும் 23 crores இந்த படம் இது வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கு. சூரிக்கு ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான மூவியாகவும் ஒரு வெற்றி படமாகவும் இந்த கருடன் மூவி அமைஞ்சிருக்கு. கருடன் மூவிக்கு அப்புறம் துரை செந்தில்குமார் லெஜண்ட் சரவணனோட 2வது மூவியை டைரக்ட் பண்ண போறாரு. இதை உறுதிப்படுத்துற விதமா கருடன் ரிலீஸ்க்கு முன்னாடியே ஒரு இன்டர்வியூல லெஜண்ட் சரவணனோட 2வது மூவிக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு, கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கான அப்டேட் தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு துரை செந்தில்குமார். 2022 லெஜண்ட் சரவணன், ஊர்வசி ரவுடெல்லா, யோகி பாபு, விவேக்லா நடிச்சு ரிலீஸ் ஆன மூவி தான் தி லெஜண்ட். ஜேடி அண்ட் ஜெரி இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருப்பாங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருப்பாரு. பட் இந்த படம் ஆடியன்ஸால ரசிக்கும்படியா இல்ல, ரொம்பவே ஒரு ஒஸ்டான ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளேல இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. பட் துரை செந்தில்குமாரோட ஸ்டோரியும் ஸ்கிரீன் பிளேவும் ரொம்பவே யூனிக்காவும் விறுவிறுப்பாவும் இருக்கும். லெஜண்ட் சரவணனோட 2வது படம் தி லெஜண்ட் மூவி மாதிரி இல்லாம துரை செந்தில்குமார் ஸ்டைல்ல ரொம்பவே விறுவிறுப்பாவும் ரசிக்கும்படியாவும் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஹாரிஸ் ஜெயராஜ் தான் தி லெஜண்ட் படத்துக்கு மியூசிக் பண்ணிருப்பாரு. இன்னொரு சைட் துரை செந்தில்குமார், அனிருத், சந்தோஷ் நாராயணன், யுவன் சங்கர் ராஜான்னு படத்துக்கு படம் டிஃப்ரெண்டான மியூசிக் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்றாரு. ஸோ துரை செந்தில்குமார் லெஜண்ட் சரவணனை வச்சு டைரக்ட் பண்ற இந்த படத்துக்கு எந்த மியூசிக் டைரக்டர் மியூசிக் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி சினிமா நியூஸை ரெகுலராக ஃபாலோ பண்ண சினிபெப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.